டுவெல்த் முடிச்சு வெளியே வரும்போதே மீடியாலாம் வெளியே கொய கொய நின்றுட்டு உன்னிட்ட நான் கேமரா அண்ணிட்டோம், அதானே உனக்கு ஆசை? சார் நான் இவ்வளோ வரைக்கும் என்னோட தப்பான அப்ரோச், இனி என்னோட சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் காலையில் சொல்லிட்டு தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் வெரி குட், ஐ லவ் யூ மை டியர். இனிமே நீ வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, சைல்ட் அப்துல் கலாம். ஓகே, கிவ் பேக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். படிப்பு பிடிக்கலடா செல்லம், படிப்பை நீ தப்பா அப்ரோச் பண்ணிருக்கிற, சரியா? என்ன பண்ணிட்டோம் இப்ப சொல்லு, பிசிக்ஸ் டீச்சருக்கு மேக்ஸ் டீச்சருக்கு எவ்வளவு கை தட்டுவ? அவ்வளவுதான்டி. வாழ்க்கையில அப்துல் கலாமா உங்க ரோல் மாடல் எடுத்துட்டீங்க. ஆமா கண்ணா, ஆனா நான் உங்களைதான் ரோல் மாடல் ஆச்சு. ஓ மை காட், நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரோக்ராம் போனாலும் உள்ள வருஷத்தில் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போனோடனே நீங்கள் மாறிட்டீங்க மாறிட்டீங்க அதே தான் சொல்லுவாங்க எல்லாரும். நிஜமாக இந்த ப்ரோக்ராம் வந்தோடனே வெளியே போனோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ மை காட், நீங்கள் தானே எட்டாவது ஒண்டர், ஏழு ஒண்டர் தான் நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் எட்டாவது ஒண்டர். ஐயோ, ஸ்டடீஸ் அப்படின்றது தாண்டி ஏதோ ஒரு வேர்ல்டு இருக்கு அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இப்போ நான் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க நாங்க எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது. நாங்க சாதிப்போம், சாதிக்கிறதே எங்களோட திறமையை வந்து நாங்க மத்தவங்க விட்டு கொடுக்க நாங்க விரும்பல. நாங்க தான் பேர் நாட்டுவோம், நாங்க தான் நிலைநிறுத்துவோம் இந்த உலகத்தை. ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். I love you my dear brothers and sisters. Give a big round of applause because you are the energetic students. You are the finest students. So, lovely morning. First thing, anna english la pesa maten. Aha, idhukke kai thattalam laya. Because lovely, the whole session inga iruka pora ella sessionum சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க போது, கை தட்டி கை தட்டி கை வலிக்க போது. ஓகேவா? அதுக்கு அண்ணா கேரண்டி. ஓகே, இந்த ஹோல் செஷன் எப்படி இருக்க போது, ஒரு ட்ரைலர் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் ட்ரைலர் வேணும்ல, எப்படி இருக்கு தெரியுமா நம்ம செஷன், ஹோல் செஷன். தல ரசிகர்களே மற்றும் தளபதி ரசிகர்களே, அப்ப நாம மட்டும் என்ன சும்மாவா? சூர்யா ரசிகைகளே, ஆர்யா ரசிகைகளே, that's how this whole program is gonna be. Okay, நிறைய கை தட்டலாம், பட் இந்த 1.5 hours முடிஞ்ச உடனே இந்தியாவிலே சரி உலகத்திலே த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்ல, த பெஸ்ட் அறிவாளி நீ தான், விருது வாங்குறவனும் நீ தான்,
20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்காக நோபல் பிரைஸ் வாங்க போற ஸ்டூடண்ட்ஸ் இங்கே தான் இருக்க. ஸோ அண்ணா இஸ் கோயிங் டு ப்ராமிஸ் யூ. யா, ஒன்லி ஒன் தம் ரூல். அண்ணா நிறைய கைத்தட்ட வைக்கிறேன் இல்லையா, ஸோ இப்படின்ட்டுனா இமிடியட்டா கைத்தட்டல் ஸ்டாப் பண்ணிடும், பிகாஸ் வி ஹாவ் டு டெலிவர் அலாட் இல்லையா. அண்ணா நிறைய பேசணும்ல, ஓகேவா? ஓகேம்மா, இப்போ செஷனுக்குள்ள போலாமா? எவ்வளோ எனர்ஜியா இருக்க, எவ்வளோ எனர்ஜியா இருக்க, ஹவ் இஸ் யுவர் எனர்ஜி? மகிழ்மதிங்கிறது ஒரு பெரிய கிங்டம்னா விஸ்டம்க்கு நீங்க தானே பாகுபலி, சரியா? சோ விஸ்டம் பாகுபலிஸ் அண்ட் தேவசேனாஸ் கிளாப் பண்ணா சேவரே கிராக் விடணும், ஓகேவா? கிளாப் பண்ணா சேவரே கிராக் விடணும். சே கண்ணே ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, ஜஸ்ட் டூ வீக்ஸ் பேக் அண்ணா ஆல் தி வே கம்மிங் ஃப்ரம் சைனா, சைனாவில் நடந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபோரமில் கலந்துக்கிட்டு இந்தியா சார்பாக நம்ம தேசிய கொடியை உயரமாக பறக்க விட்டுட்டு வெள்ளக்காரெல்லாம் வாயை புலக விட்டுட்டு நேராக இந்தியா வந்தவுடனே என்னோடய ரெண்டாவது ப்ரோக்ராம் இது. ஸோ அதுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம், பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்தியாவின் எதிர்காலம் நீங்கள் இல்லை, இந்தியாவே நீங்கள் தான், ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குல்லடா செல்லக்குட்டி, சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா படிக்காமல் எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்குறது, சரியா? கஷ்டப்படாமல் எப்படி பெரிய ஆள் ஆகிறது, இதெல்லாம் வேணுமா? யூ வாண்ட் மீ டெல் அபௌட் தட்? அதானே உனக்கு வேணும், என் தெய்வமே அதை சொல்லு முதல்ல, அப்படியா? அப்படியா? இப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிறதே கஷ்டமா இருக்குல்ல, என்னாலாம் ஸ்கூல் படிக்கும் போது ராச்சலாம் எங்க அப்பா, டே டென்த் படிக்கிறடா என்னடா திண்ணையில உட்காந்துருக்க, ஏயா டென்த் படிச்சா திண்ணையில உட்காந்தா ஒரு தப்பாயா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன் இல்லையாடா, இல்லையா? வேறவரி கோ, இந்தியாவிலேயே முன்னாடிலாம் பிஸ்னஸ் பண்றவங்க தான் ரொம்ப ஹார்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லையா, ரத்த அழுத்தம் இதே சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா? பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எவ்ரிவேர் யூ கோ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளை விட நம்ம மாமா பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்கிறோம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது ஹவ் டு டெல் யூ த சுச்சுவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த மார்க், நாம் 35-40 அந்த பொண்ணு மட்டும் 100-90 வாங்கி வச்சிருக்கோம், இதை நாம் இதுக்கு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுத்தே ஓஞ்சிட்டான் என் தம்பி இல்லையா? நாங்களாம் படிக்கும் போது செல்லக்குட்டி 400 மார்க் வாங்கினா லட்டு வாங்கி விட்டுவாங்க, இப்பெல்லாம் 400 மார்க் வாங்கினா நம்ம அப்பா அம்மாங்க டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இல்லையா? என் மகன் எனக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான், அம்மா இல்லையா கண்ணே? ஸோ நத்திங்டா, லைஃப் இஸ் ஸோ ஸோ சிம்பிள், நீ நினைக்கிற அளவுக்கு எதுவுமே அதில் கிடையாது, சரியா? லிவ் த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணா லைஃப் இஸ் கோயிங் டு பி யுவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. சக்ஸஸ்ங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரி, வெற்றிங்கிறது வெண்பொங்கல் மாதிரி, இதெல்லாம் தெரியாததுனால தான் நம்ம வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் அவர் செல்ஃப். காம்ப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் தப்பாக தெரியும், எதை பார்த்தாலும் பதட்டமாக இருக்கும் இல்லையா? இந்த சொசைட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, நம்ம வீட்டிலலாம் குக்கர் இருக்குல்ல, சொசைட்டிங்கிற குக்கருக்குள்ளே ஒன்றை போட்டு 3 விசில் விட சொன்னால் யூ வில் பி ரிச் ஃபுட் இல்லையா, என்ரிச்மெண்ட் ஆஃப் த ஃபுட், 30 விசில் விட்டால் நஞ்சிடுவோம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ நம்ம 3 விஷயம் இந்த மேஜிக் என்ன மேஜிக் கிரியேட் பண்ண போகிறோன்னா, நம்ம யார், ஓகே, நம்ம யார், எதுக்காக படிக்கிறோம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கான கடமை என்ன, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லை, அம்மா இல்லையா சொல்லலாம் சொல்லிட்டு இல்லையா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது, உலகத்திலே கஷ்டமான வேலை எதுனா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான், சரியா, அம்மா இல்லையா? எவ்வளோ மாடல் டெஸ்ட்டு, எவ்வளோ டெஸ்ட்டு, எவ்வளோ எக்ஸாமு, பேப்பரு, கரெக்ஷனு, ரெக்கார்ட் நோட்டு, அடாடாடாடாடாடா, எவ்வளவு காயங்கள் அதில் தான் எவ்வளவு வலிகளடா, ஓகேவா கண்ணு? எல்லாமே இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு தம்ரூல் இருக்குது, சரியா? அது அண்ணா கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா, பிகாஸ் அண்ணா என்னோட ஸ்கூல் டேஸில் ஒரு வாட்டி கூட பாஸ் மார்க் வாங்கினதே கிடையாது, ஐயோ ஒரே வாட்டி அண்ணா பாஸ் மார்க் வாங்கினேன், அப்போ கூட க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் தேர் அங்கேருந்து என்னோட பயணம் 2002
2002 la I'm a below average student, but 2005 la diploma in our third year la I got an award from Abdul Kalam as a young scientist of India. So thank you. இந்த மேஜிக் எப்படி பண்ணணும்னு மூணே வருஷத்துல எப்படி பண்ணணும்னு வேணுமா, டிப்ஸ் வேணுமா? நீ அந்த டிப்ஸா மட்டும் குத்துக்கினா நீ கிளம்பிக்கினே இரு. அப்படியா? நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். அப்படியா? பிகாஸ் யூ ஆர் த லவ்லி ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ரொம்ப நாள் வெளியூர்ல இங்கிலீஷா பேசி தள்ளிட்டு, சரியா, நம்ம ஊருக்கு வந்த உடனே வெளியில எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா கையால ஒரு புளி ரசம் சாப்பிடும் போது ஒரு ஒரு குளிர்ச்சியா இருக்குல்ல மனசு, அந்த மாதிரி இருக்கேன் தம்பி தங்கச்சி கிட்ட பேசும்போது. சோ யூ ஆர் த லவ்லி ஸ்டூடெண்ட்ஸ். குட். இப்போ மூணே மூணு விஷயத்துக்காக தான் எல்லாரும் ஓடுறோம், எல்லாரும் உழைக்கிறோம் இல்லையா கண்ணு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு வெற்றியை பார்த்துட மாட்டோமா? வாட் இஸ் மீன் பை டெவலப்மெண்ட்? இதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் சொல்லக்கூடிய லைஃப் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்கம்யூனிகேட் ஆகுது, சரியா? நமக்கு சப்போர்ட் பண்றவன் யாரு, நம்மளை உண்மையிலே ஸ்பாயில் பண்றவன் யாரு, நமக்காக பாடுபடுறவங்க யாரு, நம்மளை தூக்கி விடணும் நினைக்கிறவங்க யாரு, இந்த மாதிரியான செக்ரிகேட் பண்ணுற மைண்ட் செட்டில் நம்ம இல்லை. வி ஆர் ஆல் இன் த கன்ஃபியூஷன் மோட். ஸோ தட்ஸ் வை வி ஆர் நாட் ஏபிள் டு என்ன பண்ணுறது, அந்த ப்ரிசிபிடேட் பண்ணி பார்க்க முடியல. இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் மைண்ட் இந்த யங் ஏஜில் வரதான்டா கண்டு செய்யும். இது எல்லாத்தையும் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அப்படியே தெளிவு பண்ணிவிட்டு, வாட் இஸ் மீன் பை லைஃப், வாட் இஸ் மீன் பை சக்ஸஸ், ஹவு டு அச்சீவ், அப்படியே வெளியே வரும்போதே, அப்படியே வெளியே எப்படி டுவெல்த் முடிச்சு வெளியே வரும்போதே மீடியாலாம் வெளியே கொய்ய கொய்ய நின்றுட்டு உன்னிட்ட நான் கேமரா நீட்டணும், அதுதானே உனக்கோட ஆசை? அது அப்படியே இந்த ஒன் அண்ட் ஆஃப் அவரில் ஃபார்முலாவை மாற்றி தூக்கி போடுறேன். அண்ணாக்கு என்ன கிஃப்டா கொடுப்பேன்? கிளாப் இல்லையா? எஸ் எஸ் கண்ணு, ஒன்னே ஒன்று சொல்கிறேன்டா, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கிளாப் இல்லையா? கை தட்டுறது எவ்வளோ எவ்வளோ எசென்சியல், அதோட மேஜிக், அதோட பவர்ஃபுல் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஒரு வாரத்தில் நீ சொல்லணும்னா நம்ம தலை மாதிரி பஞ்சிட்டாலாக கடிச்சிடலாம், சரியா? கிளாப் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னது, பட்டாசு இல்லாத தீபாவளி மாதிரி இல்லையா? Will you like it? வாழ்க்கையில் ஒருத்தன் கிளாப் கைத்தட்டல்களுக்கு அடிமையாயிட்டான்னு வச்சுக்கடா சொல்லலாம், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையின் எவ்வளோ உயரத்தை தொடப்போறான் அந்த போதைக்கு மட்டும் அவன் அடிமையாயிட்டானா, அவன் தொடகின்ற உயரம் எவர்ஸ் கூட முன்னாடி நிற்க முடியாது, அவ்வளோ ஆல்டிடியூடுக்கு அவன் போக முடியும். ஸோ அந்த அந்த பூசிங் இருக்கு இல்லையா, வாட் இஸ் இட் மீன், அதை எப்படி நம் தன்னை நோக்கி ஈர்க்கிறது எப்படி, இதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது வராது, சரியா? ஸோ சிரிச்சுக்கிட்டே நம்ம மனசுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விஷயம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் லிட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட் திங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பவர்ஃபுல் பேக்டாகி வெளியே போகிறோம் இன்னைக்கு, ஓகேவா? அலார் க்ரீன், போர் அடிக்குதாண்ணா? எவ்வளோ பேருக்கு போர் அடிக்குதாண்ணா? சீக்கிரம் முடியுங்கண்ணா, தயிர் சாதம் தண்ணி விட்டுறோம், சாப்பிடணும், டைம் ஆச்சு. எவ்வளோ பேர் சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லு, இல்லை கண்டினியூ பண்ணலாம் கைத்திட்டு. ஓ மை கோட்னஸ், லவ்லி கண்ணு, ஐ ஹவ் ட்ராவல்ட் அக்ராஸ், எவ்வளோ ஊருக்கு போயாச்சு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன், ஐ ஹவ் ஜஸ்ட் ரெட் அபவுட் மோர் தென் 5000 புக்ஸ் இந்த மோட்டிவேஷன் அது இது டைம் மேனேஜ்மெண்ட்னு. எல்லாரும் ஒரே வரியை தான் சொல்கிறான், அதனால் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பல. அண்ணா ஏன் ஸ்டைலில் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டா, வாட் இஸ் மீன் பை டைம் மேனேஜ்மெண்ட், சரியாக கை தட்டுற மாதிரி ஒரு சொல்லிட்டுமா? டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அண்ணா நீ சாவர வரைக்கும் மறக்க மாட்டா, 90 வயசுக்கு அப்புறம் ஈஸி சேரில் படுத்து கூட எங்கள் அண்ணா ஒரு வாட்டி டைம் பற்றி சொன்னாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டுமா? பாஸ்ட் இல்லையா, வாட் இஸ் மீன் மை பாஸ்ட் என்ன தெரியுமா கண்ணு? சிம்ரன் ஜோதிகா மாதிரி கல்யாணம் ஆகி போயிடுச்சு, வரவே வராது, ஓகேவா? ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் என்ன தெரியுமா? அனுஷ்கா சமந்தா மாதிரி எப்போ வேணால் கல்யாணம் ஆகி போயிடும், திரும்ப வரவே வராது. ஃபியூச்சர், ஃபியூச்சர் கீர்த்தி சுரேஷ் மாதிரி லேடிஸ் கேட்ட போட்டால் தூக்கிடணும் ஃபியூச்சரை. இதுக்கு எதுக்கு, இதுக்கு எதுக்கு 5000 புக்கு படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்க கண்ணு, இந்த உலகில் மோட்டிவேஷன் தேவைப்படாத ஒரே யாரு, ஒரே குழந்தைகள் யாருன்னா நீங்க தான். பிகாஸ் கடவுளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் தேவை கிடையாது. பிகாஸ் யூ ஆர், சரியா, குழந்தைகள் என்னன்னு சொல்லுவாங்க, கடவுளின் குழந்தைகள் தானே சொல்லுவாங்க. நோ, யூ ஆர் த காட், நீ தான் கடவுளே, அப்புறம் யார் உனக்கு வந்து குழந்தை எல்லாம் சொல்றது, ஓகே? சோ ஹவ் டு கிரியேட் த மேஜிக் நவ், ஓகேவா? இந்த செஷன் இப்போ இன் டீப் தான் இருக்க போறோம் இல்லையா? நமக்கு என்ன வேணும், நாம என்ன ஆகணும், அதுக்கு முன்னாடி சில மோட்டிவேஷன் வேணும் இல்லையா?
எஸ் வி டு ஆல் ஹேவ் இல்லையா. அப்பப்ப இஃப் யூ கெட் டயர்ட் டேக் அ கப் ஆஃப் காஃபி இல்லையா, கண்ணே எடுக்கிறமா இல்லையா. வை வி நீட் டு ஜஸ்ட் ரிஜிமினேட் அவர் செல்ஃப் இல்லையா. நம்மளோட இன்னர் அண்ட் ஸ்கில்லை வந்து கீப் எனர்ஜிங்காக வச்சுக்கணும்னா சம் ஹேபிட்ஸ் இருக்கு. பிரமாதமாக இங்கிலீஷ் பேசணும் நீங்கள் இருக்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. இல்லை இல்லை எவ்வளோ பேருக்கு அண்ணா எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும் ஆசை இருக்கு, பட் என்னால் பேச முடியல. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோக்கண்ணே, அண்ணா பேசும்போது தயவு செஞ்சு பேசு, திஸ் இஸ் த ரைட் டைம் ஓகேவா. அண்ணா திரும்ப போனால் வரவே மாட்டேன் இல்லையா, கூப்பிட மாட்டீங்களா திரும்ப கூடுவீங்களா. நீ ப்ரோக்ராமை முடி அப்புறம் பேசிக்கலாம் அதை பற்றி அப்படியா. ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே கண்ணே. ஸோ அதுக்கு தெர் இஸ் எ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தெர் வில் பி சொல்யூஷன் டு ரைட் கண்ணே. இந்த உலகத்தில் எதுவுமே வெற்றிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ வெக்கம், வெக்கம்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஓகே. ஏன்னா ஏதாவது ஒன்று நிரப்பிக்கிட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் ரியலி அட்ராக்டட் பை த குட் திங்ஸ் தென் யூ வில் பி அ குட் கேரக்டர் இல்லையா, குட் பர்சன் எல்லா விதத்துலையும் நீ வந்து கேட்குதா கண்ணன், ஐ எம் ஆடிபிள் டு யூ, கேட்குதா ஓகே. நீ நல்ல விஷயங்களால் ஈர்க்கப்பட்டேனா யூ வில் பி ஆல்சோ ட்ரிவன், யூ வில் பி ஆல்சோ மேட் அப் பை த குட் திங்ஸ். எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி the bad things will come and fill you. அம்மா இல்லையா, நான் நல்லா வந்தேன், யாரையுமே நான் பார்த்தது கிடையாது, வீட்டை விட்டு கூட வெளியே வந்தது கிடையாது, ஆனால் நான் எப்படி கெட்டு போனேன்னு எனக்கு தெரியாதுதான். பிகாஸ் தட் இஸ் கால்ட் த மெக்கானிசம், நேச்சரோட மெக்கானிசம் அதுதான். தேர் இஸ் நோ மோர் என்னது என்ன கண்ணு இல்லை என்ன இல்லை சொல்லு, வேக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சம்திங் இஸ் கோயிங் டு ஃபில் இஃப் தேர் இஸ் அ வேக்கம் ஓகேவா. இந்த பவர் கால அண்ணன் நிறுத்த முடியாது என்னடா, யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லணும், அப்பதான் அண்ணா கேட்கும். நோ தேர் த வெரி பிரில்லியன் ஸ்டூடெண்ட் சார், இந்தியா சார்பா நோபல் பிரைஸ் வாங்க போறோம், இங்க தான் இருக்கான் இந்தியா சார்பா. பிகாஸ் ஐ அம் கோன் கேரண்டி சச் எனர்ஜெட்டிக் அண்ட் ஹைலி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ உங்களை மோட்டிவேட் பண்ணியே பேசல, ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு அப்துல் கலாம் இருக்கிறத ஐ குட் சீ தட் இல்லையா. ஸோ ஐ ஃபீல் தட் குட் நைஸ் கண்ணு. எல்லாருக்கிட்டையும் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நமக்கு அது டூல் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியல, அப்படி இருக்கிறது தெரிஞ்சாலும் அது எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியல. டு யூ நோ தட், அது என்னன்னு தெரியுமா, என்ன தெரியுமா, த மைண்ட் வில் பவர் அப்படிங்கிற பூதம் உங்ககிட்ட இருக்கு. பூதம்னா என்னது, the monster இல்லையா. தேச்சினா விளக்கு தேச்சினா வெளியே வந்து என்ன வேணா கொடுக்கல, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்காக கொடுக்க ரெடியா இருக்கும் பூதம் இல்லையா. பட் அந்த பூதத்தை நாம இப்ப எப்படி தெரியுமா வேலை வாங்கிட்டு இருக்கோம், எப்படி தெரியுமா வேலை வாங்கிட்டு இருக்கோம், காமெடியா சொல்லிட்டான். எப்படி தெரியுமா வேலை வாங்குற அந்த பூதத்தை, மண்ட கசாயம் இந்த மூட்டை எடுத்துட்டு போய் தென்னந்தோப்புல வை, பேய் அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து திரும்ப குடோன்ல போடு, அப்புறம் திமிங்கலாம் அதை அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப வீட்டிலே வச்சுரு. ஆமாம் இல்லையா, ஏங்க ஹோட்டல்கார் இது அதை அங்கங்கே இருந்திருக்கலாமே, இருந்திருக்கலாம் ஹோட்டல்கார், இவனுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு வேலை கொடுக்க வேணாமா. இஃப் இதுக்கு நீ விழுந்து விழுந்து சிரிச்சினா, பட் யூ ஹவ் கன்ஃபர்ஸ் தட் யூ ஆர் ஆல்சோ டூயிங் த சேம் மிஸ்டேக், உன்னோட பூதத்தை நீ சரியாக வேலை வாங்கலை. ஆமாம் இல்லையா கண்ணே. சரி சரி சார், நான் வேலை சரியாக வாங்கலான்னு நினைக்கிறேன்னா, பட் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபார்முலா இல்லையா, தெரிஞ்சுக்கணுமா அண்ணா சொல்லட்டுமா. அப்ப என் பூதத்தை நான் எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குதானே அண்ணா, முதல் அதை சொல்லுங்க நான் அப்படியா. We are all so much of interest to know what is happening in the others' life. அப்படி இல்லைன்னா தெய்வ மகள் சரவணன் மின்னாச்சிலாம் பிச்சுட்டு ஓடாது இல்லையா. எவ்வளவு தெய்வ மகள் ஃபேன்ஸ் அண்ட் சரவணன் மீனாட்சி ஃபேன்ஸ், எவ்வளவு பேர் அம்மா மடியில படுத்து இன்னமும் பாக்குற பாக்குறதானே, என் தம்பி சிரிக்கிறான் இல்லையா, பாக்குறதானே நீ. How many of you really watching? So, in the world, nothing is going to wrong. But if you have an account for that, எவ்வளோ நேரம் டிவி பார்த்தா, எவ்வளோ நேரம் விளையாண்டா, எவ்வளோ நேரம் ஐடியில் இருந்தா அப்படின்னு, if you just make the mark, நோட் பண்ண ஆரம்பிச்சின்னா, 1 month அப்புறம் உன்னால் அந்த டைம் ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது ஓகேவா. இப்போ நம்ம என்ன தெரியுமா தப்பு பண்ணுறா செல்லம், கணக்கு வழக்கு எழுதி வைக்காமல் இஃப் யூஆர் கீப் ஸ்பெண்டிங், ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட இருக்க பணம் பூரா கரைஞ்சா கூட யூ வில் நாட் ஃபீல் தட் இல்லையா. ஆனா இஃப் யூ ஜஸ்ட் மேக் அக்கௌண்ட் நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு ஒரு நாளும் நம்ம எவ்வளவு செலவிடுறோங்கிறது நமக்கு தெரிய வந்ததுன்னா யூ வில் பி ரீ திங்க் இல்லையா. வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்கல்ல, த பிக்கஸ்ட் அச்சீவர் ஆஃப் த வேர்ல்டு, அவங்கெல்லாம் நம்ம சாதிக்க முடியும் நம்புறதே எப்படி தெரியுமா கண்ணு. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வார்த்தை சொல்லட்டுமா, எல்லாரும் சுவிங்கம் மெல்லுமா இல்லையா, சுவிங்கம் மெல்லுமா இல்லையா, அது பேர் நான் சிவ் தென் கம்
அப்படின்னா நான் அச்சீவ்னானா? Yeah, good, very good. Give a big round of applause to you guys. Shvingam mannalya adhe mari chu mum chu the moments enakena abdina anna enna solla varan? Can you catch me? Enna solla varan? Chu the moments edhukaga theriyuma kekkuren? The chinna chinna vishayangal vaalkila unnoda day to day life kaalaila endirchi saandra varaikkum nee inda vaalkila it's not a just life illaya. You have count, or count unak mudinju poch. A day means it's all about count. Or or count appoite irukum kaalaila nee vandhadu 8-9:30 ku ulla vandta thirumba 4:30 ku veliya poittenu vechukkena. Unknowingly or knowingly oru sengal eduthu unnoda life ngra kotaikaga vechita. If that whole day ore oru vishayatha nee kattittu veliya poirundina kuda adu enadhu sutta sengal eduvume kattukama. நம்ம சார் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து அசைன்மெண்ட் கேட்டிருப்பாங்க இல்ல ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதுக்காக நத்தையை விட உயரம் கம்மியாகி ஊர்ந்து வெளியே ஓடிருப்ப இல்லையா பயந்து அம்மாவா இல்லையா? ஸோ இஃப் யூ டூ தட் அந்த மாதிரி நீ வந்து எந்த ஒரு லேர்னிங்ஸ் இல்லாம உன்னோட டேவை நீ முடிச்சிருந்தீனா இட் இஸ் அ அன்பெக்ட் சுடாத செங்கல் இல்லையா? இப்போ ஆல் த வே உன்னோட ஸ்கூல் லைஃபை பூரா முடிச்சுட்டு நீ வெளியே வந்து ஜம்முன்னு நிற்கும் போது உன்னோட கோட்டை இருக்கு இல்லையா அந்த ஃபோர்ட் ராக் சாலிட் ஃபோர்ட் இப்ப சுட்ட செங்கல் அதிகமா இருந்ததுன்னா yours is so strong enough இல்லையா? அம்புஜா சிமெண்ட்ல கட்டின கோட்டைன்னு சொல்லி பெருமையா நீ நினைக்கலாம். பட் இஃப் ஆல் த செங்கல் இதெல்லாம் நீ எடுத்து வச்சு வாட் எவர் த பிரிக்ஸ் யூ ஹவ் ஜஸ்ட் யூஸ் ஃபார் த பில்டிங் த யுவர் லைஃப் ஃபோர்ட் பண்ணிட்டல அதெல்லாம் அன்பேக்டா இருந்தா என்னவோ சுடாத செங்கலா இருந்தா என்னவோ இப்போ ஹூ மேட் த மிஸ்டேக் நல்லா யோசிச்சு பாரு யாரோட தவறு இது சொல்லலாம் யாரோட தவறு யாரோட தவறு? சோ இந்த உலகத்துல யாரும் யாரையும் பாயிண்ட் பண்ணவே கூடாதுரா யாரும் உன்னை கெடுத்துட முடியாது யாரும் உன்னை வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது இந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்க வேர்ல்டு தான் இது இல்லையா? We all do have a freedom இல்லையா? இந்த உலகத்துல உன்னை நீ கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு இந்த உலகத்துல உன்னை கெடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதே மாதிரி படிப்பும் எப்படி தெரியுமா படிக்கணும்டா சொல்லலாம் இவ்வளவு நாள் எப்படி படிச்சு விட்டுரு ஒரே வரியில் அண்ணன் அண்ணன் சைல ஒன்று சொல்லிட்டுமா படிப்பு எப்படி படிக்கணும்னு சொல்லலாமா? எனக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கவில்லை மாமா அப்படின்னு பாகுபலி மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ரிபீட் பண்ண ரிபீட் அந்த கெத்து இருக்கணும் கண்ணு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கடா ரொம்ப ரொம்ப சிரிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் பத்தி பேசிடலாமா? படிப்பை வந்து எல்லாரும் படி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அண்ணன் படிக்கவே படிக்காத படிக்கவே படிக்காத சரியா படிப்பை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா உனக்கு எல்லாம் தமிழ் இருக்குல்ல தமிழ்னா தமிழ்னா இங்கிலீஷ்னா இல்லையாண்ணா கணக்குனா என் தம்பி என்னோட ஃபாஸ்டா இருக்காண்டா அறிவியல்னா அனுஷ்கா சமூக அறிவியல்னா சமந்தா இது இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் இது எதுக்காக சொல்றேன் கண்ணு திஸ் இஸ் த மாடர்ன் டே லைஃப் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல சொல்ற மாதிரியே சொன்னா We are not accepting இல்லையா தினைக்கும் அதே இட்லியா தினைக்கும் அதே தோசையா தினைக்கும் அதே புதினா சட்னியா கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல பண்ணியிருக்கல உங்கள் அம்மா அப்பாக்கு பண்ணியிருக்கமா இல்லையா சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் வாட் இன் அவர் லைஃப் இந்த மாடர்ன் டே சொசைட்டிஸ் ஆர் கீப் எமர்ஜிங் அதோட வளர்ச்சி தத்துவத்தை வந்து எப்பயுமே ஏற்றி போட்டுகிட்டே இருக்கும் சொசைட்டிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் 400 மார்க் வாங்கினா லட்டு விட்டுவாங்க நீங்கள் 400 மார்க் வாங்கினா உங்கள் அப்பா அம்மா டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிக்குவாங்கல்ல என் பையன் தீராத அவமானத்தை ஏற்படுத்திட்டான் இல்லையா? சோ இதுதான் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் பார் இந்த உலகம் ஒவ்வொரு வாட்டியும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் சேஞ்சஸ் என்ன விட்டபிள் இல்லையா கண்ணு அது வந்து மாறவே மாறாது அது இருக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு பி அப்டேட் அப்ப ஒரு ஸ்டூடெண்டா ஹவ் ஆர் யூ கோயிங் டு கான்கர் தி வேர்ல்ட் இல்லையா இந்த உலகத்தை நீ சமாளிக்கணும் அண்ட் ஆல்சோ தேர் will be a lot of further problems வரும் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டா கண்ணு நீ வந்து கம்ஃபர்டபுளா காலையில இங்க உட்கார்ந்து ஃபேன் காத்துல உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு ஒரு செஷன் கேட்டிருக்கல பட் சேம் வே ஈராக் சிரியா லிபியா ஈவன் ஸ்ரீலங்கா அங்கே இதே மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குல்ல டு யூ திங்க் தட் இவ்வளோ பீஸ்ஃபுல்லா இவ்வளோ அமைதியா இவ்வளோ அழகான ஃபேன் காத்துல காலையில ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சிரிச்சு சிரிச்சு அவன் லைஃப் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணு நோ அவன் அன்னைக்கு சாயந்தரம் உயிரோடு இருப்பானாங்கிறதே பெரிய விஷயம் பட் அவ்வளவு டூம்டு அவன்லாம் தண்டனைக்குரியவன் இல்லையா அப்படிப்பட்டிருக்கவனே தனக்கு கிடைச்சிருக்க டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன் பவர்ஃபுல் டூல் வச்சு என்னோட தேசத்தையில அமைதியும் வளர்ச்சியும் கொண்டு வருவேன்
அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்றான் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நீ கேட்டினாலும், பட் நீ வாழ்றதே சொர்க்கத்துல தான் வாழ்ற, சொர்க்கத்துக்கெல்லாம் செத்துலாம் போக தேவையில்ல, நீ வாழ்றதே சொர்க்கம் தான். பிகாஸ் தமிழ்நாடு தான் இந்தியாவின் சொர்க்கம் இல்லை கண்டு உலகத்தின் சொர்க்கம். சோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு உன்னை நீயே அண்டர்எஸ்டிமேட் மட்டும் பண்ணிக்காத. வி ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் விஸ்டம் நாலேஜபிள் ஒன், அதனாலதான் இன்ஸ்டிடியூஷன் பேரு விஸ்டம்னு வச்சாங்க. சரியா? ஒன்னே ஒன்னு, நெவர் எவர் கெட் த எஸ் see my rage லியா. நம்மளோட அதிரடி நீ அப்படி இருக்கணும், உலகத்துல உலகம் நமக்கு எதிரா, இந்தியாவுக்கு எதிரா. they have started their economic war. இந்தியாவுக்கு எதிரா பொருளாதார போர் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகுது. do you know that? தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நாள் தெரியாம இருக்கலாம் சார், as a student எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, புக் இருக்கு, படிக்கணும், மார்க் இருக்கணும், அது மட்டும் நினைச்சினா definitely you are not going to the students. because ஒரு படையில சாதாரண வீரனா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, பட் நீங்க எல்லாம் பாகுபலி, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அம்மாவா இல்லையா? சோ அப்போ இந்த உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்திருக்கு. யூ ஆர் நாட் ஜஸ்ட் எ ஸ்டூடண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கோ, நீ சாதாரண ஸ்டூடண்ட் கிடையாது இனிமேட்டு. ஓகே, இந்த தேசம் தனக்கு வந்திருக்க பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக இந்தியா கடவுளிடம் வேண்டி பெற்ற வரங்கள் தான் நீங்க, தெரியுமா? சப்ஜெக்ட் கேட்டா, சாரி சார் எனக்கு கணக்கு அவ்வளவா வராது. யாரா சொன்ன கணக்கு உனக்கு வராதுன்னு? உன் தாத்தா சீனிவாச ராமானுஜன் போட்ட 2000 மேத்தமெட்டிக்கல் தியரம் தான் இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்க தெரியும். இன்னைக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம்ல, டிசைன் டிசைனா டிசைன் பேட்டர்ன்ஸ் எடுக்கிறோம்ல, அது எல்லாமே நம்ம தாத்தா கண்டுபிடிச்ச தியரம் தான். இன்னும் 2000 அன்சால்வ்டு தியரம் இருக்கு இந்த உலகமே கை கட்டி அவர் முன்னாடி நின்றுச்சு. அப்படியாப்பட்ட த கிங் ஆஃப் மேத்தமெட்டிஷன், த கிரேட் மேத்தமெட்டிக் ஜீனியஸ் உங்க தாத்தா, அவரோட பேரப்பிள்ள நீங்க. 100 மார்க் வாங்குறது சாதாரணமா? 100 மார்க் வாங்குறது சாதாரணம் அடைச்சலாம்? நோ, இல்ல இல்லையா, இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டினரி உனக்கு. அது எப்போ உன்னோட அப்ரோச்சே தப்பா இருக்கு இல்லையா? நயன்தாராவை பவுடர் அடிக்காம பார்த்தா நல்லாதான் இருக்காது இல்லையா? சோ மேத்தமெட்டிக்ஸ் உடனே பயந்து போய் பார்த்தீங்க எப்படி நல்லா இருக்கும். சரியா? ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லவ் இட், நீ அதை அன்போடு அணுக ஆரம்பிச்சினா இட் வில் ஸ்டார்ட் ரிப்ளைங் யூ. நீ என்ன கொடுக்கின்றாயோ அதுதான் இந்த உலகம் உனக்கு திருப்பி தரும். அதுக்கு மேக்ஸுக்கு பொருந்தும் இல்லையா? எவ்வளோ பேர் இனிமே என்னோட அப்ரோச் மாற்றுவேன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த இப்போ சார் நான் இவ்வளோ வரைக்கும் என்னோட தப்பான அப்ரோச், இனி என்னோட சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் காலையில் சொல்லிட்டு தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் வெரி குட், ஐ லவ் யூ மை டியர். இனிமே நீ வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, சைல்ட் அப்துல் கலாம். ஓகே, கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கண்ணே, எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட பூதோங்கிற ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் கிட்ட நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா அது உயிரை கொடுத்தாவது ஒன்று அதுவும் ஆக்கிடும். தட் இஸ் கால்ட் பவர் ஆஃப் பூதம். 2002 சரியா, பிப்ரவரி மந்த் செகண்ட், பிப்ரவரி செகண்ட் ஐ திங்க், நான் அப்போ ஸ்கூல் லைஃப்ல தோத்து போன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பிரிட்டி ஆர்டினரி கிடையாது, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்துல் கலாம் ஆகணும் அப்படின்னு என்னோட பூதத்துக்கிட்ட நான் சொன்னப்ப எனக்கே சிரிப்பு வந்தது இல்லையா. ஆனா 2005 March 8th I have received an award from APJ Abdul Kalam as Young Scientist of India. So na enna panna nenikiriya onnu manla apdila seriya onne onnu da panna. 2002 la Abdul Kalam president anara illaya, appa ore magazine la avaroda photo undathu, adha cut panni enoda bedroom la otti vechan, avula da na panna ore or activities, adukapra na edhuve panna kediyadhu. ஜஸ்ட் 1.5 மாதம் அப்படியே ஓடிச்சு. ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறம் நம்மளோட பூதம் நம்மளை சும்மா இருக்க விடாது. பிகாஸ் தட் இஸ் கால்ட் பவர் ஆஃப் மான்ஸ்டர் இல்லையா கண்ணு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறம் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல், ஏன் நம்ம இந்த ஃபோட்டோ ஓட்டினதுக்கப்புறம் இவர் யாருனாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஜஸ்ட் ஐ காட் என்னது எனக்குள்ள இருந்த ஒரு செல்ஃப் டிரைவ். ஸோ அக்னி சிறகுகள் இருக்குல்ல, விங்ஸ் ஆஃப் ஃபயருங்கிற ஒரு புக் வாங்கி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்தேன். ஜஸ்ட் யார் இவர், என்ன பண்ணியிருக்காரு, எதனால் இவர் இந்த நாடு கொண்டாடுது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐம் கீன் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் தட் நான் என்னோட வாழ்க்கையில ரோல் மாடல் அப்படின்னு நினைச்சேன்னா இவரை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் செட் ஹிம் ஆஸ் அ மை ரோல் மாடல். என்னது ஆடு மேய்க்க கூட லாய்க்கில்லைன்னு போன மாதம் தான் திட்டு வாங்கியிருக்கேன், பட் என்னோட ரோல் மாடல் அப்துல் கலாம் இடிக்குதான் இல்லையா, அம்மாவா இல்லையா கண்ணே? வடகறிக்கும் பொங்கலுக்கும் இருந்தால் காம்பினேஷன் பரவாயில்ல இல்லையா, ஆட்டுக்கறிக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம், அப்படிதான் என்னையும்
எங்க மாமா கிட்ட போய், மாமா நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க மாமா சாப்பிட்டுட்டு இருந்தாரு, கை கழுவி டெஞ்சு போயிட்டாரு. சரியா? யா, சோ லைஃப்ல நீ எதுவாக இருக்கிறா இப்ப இருக்கங்கிறது உனக்கு கவலை இல்லை, உன்னோட பூதத்துக்கிட்ட இதுதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேனா, அந்த பூதம் இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி உழைச்சு நீ நினைக்க விரும்புறத வித்தின் 3 or 4 years ஆக்கி விட்டுரும். இப்ப உண்மையிலே சொல்லு, இன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு இதனால் வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், உங்க பேரண்ட்ஸோட பார்வையில நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். சரியா? அவரே ஸ்டூடெண்ட், பிலோ அவரே ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், யூ ஆர் குவைட் காம் ஸ்டூடெண்ட், எதுவாக வேணா இருந்திருக்கலாம். பட் இன்னையில இருந்து இந்த செஷனை நீ கேட்டதுக்கு அப்புறம் உனக்குள்ள ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணதை உங்க வீட்டில் ஃபீல் பண்ணும். நெக்ஸ்ட் இயர் பேரண்ட் மீட்ல, சார் எங்க பையன் அப்படி இப்படி துருத்துருன்னு இருப்பான், இப்ப என்ன ரொம்ப அமைதியாயிட்டான், அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு, படிப்பே வித்தியாசமா படிக்கிறான், சரியா, மார்க் வாங்குறத வித்தியாசமா இருக்கு, அவனோட அட்டிடியூடு ரொம்ப ஒரு மேதாவித்தனம் கலந்துருக்கு, அதை நோக்கி நகர்றது எப்படி, தட் இஸ் கால் லீடர்ஷிப் ஸ்கில், ஃபியூச்சரிஸ்டிக் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க, அது ஒரு ஸ்டூடெண்டா உனக்கு தேவைன்னு நினைக்கிறாடா செல்லகுட்டி, நினைக்கிறியா இல்லையா? தேவை. பிகாஸ் நாங்கெல்லாம் சுமாரா படிச்சாவே ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆகிடும் இல்லையா? எப்படியும் ஒரு வேலை கிடைச்சிடும், அப்புறம் வேலை கிடைச்சா எப்படியா ஒருத்தங்க ஏதோ ஒரு அத்தை பொண்ணு மாமன் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அப்புறம் அப்படியே லைஃப் ஓடிடும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி லைஃபை ரொம்ப ஒரே ஒரு பஸ் டிக்கெட் எழுதிடலாம், இதுதான் லைஃப் சேலஞ்ச். பட் உங்களுக்கு அப்படி இல்லை சொல்லலாம், நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது 1 kilo அரிசி 6 to 8 rupees, இப்போ ஒரு நல்ல அரிசி எவ்வளோ தெரியுமா கண்ணு, எவ்வளோ, 46 rupees மினிமம். அதே நீ என்ன மாதிரி ஆகும்போது, பிலீவ் இட் ஆர் நாட், 1000 rupees விற்கும். பிகாஸ் இந்த உலகம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் த ஹோல் வேர்ல்ட் இஸ் ரன் ஓவர். சாதாரண சேரா இருந்தினா கூட பசையோட இருந்தா மட்டும்தான் உலகங்கிற இந்த சக்கரத்தில் நீ ஒட்டிட்டு இருக்க முடியும் சொல்லலாம், இல்லைன்னா யூ வில் பி ஜஸ்ட் த்ரோன் அவுட் ஆஃப் இட் இல்லையா? சேர் காஞ்சி போயிட்டா தூக்கி எறியப்படும் இல்லையா, பிகாஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ சப்ஜெக்ட் எவ்வளோ லவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் முடிச்சிடறேன் பாக்குறியா. கேட்ட உடனே நாம இந்த சப்ஜெக்டை இப்படி பார்க்கலையே அப்படின்னு மனசாச்சு உறுத்துற அளவுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டான்னா, இட் இஸ் த மொமெண்ட் யூ ஹியர் இட் யூ வில் பி ஸ்டார்ட் டிராவலிங் லைக் எனிதிங். சொல்லிட்டா, எவ்வளோ பேர் லேஸ் சிப்ஸ் சாப்பிட்ருக்க, வெரி குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங், எவ்வளோ பேர் லேஸ் சிப்ஸ் சாப்பிட்ருக்க, எல்லாரும் சாப்பிட்ருக்கோம், அதில் ஏதாவது நோட் பண்ணியிருக்கியா, அந்த சிப்ஸ் எப்படி இருக்கும், எப்படிடா இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும் அப்படியா? நோ, அதோட ஷேப், ஷேப் எப்படி இருக்கும், நோட் பண்ணிருக்கியா, ஷேப் வந்து இப்படியும் வளைஞ்சிருக்கும் இல்லையா, லேஸ் சிப்ஸ் இப்படியும் வளைஞ்சிருக்கும், இந்த ஆங்கிள் ஆல் த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா டபுள் கர்வ் இருக்கும், இந்த ஆக்சிஸ்லையும் கர்வ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்லையும் கர்வ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒரு கர்வ் இருக்கும், தட் இஸ் ஆல் ஹைப்பர்போலிக் பாரபோலா. என்னது கண்ணு? சரி சார், இது எங்கள் மேக்ஸில் கூட இருக்கு, எங்கள் சார் கூட சொல்லி கொடுத்தாரு, ஆனால் மந்திச்சு என்ன பண்ணுங்கிற அப்படியா? கரெக்ட். இப்போ பார், ஒரு லேஸ் சிப்ஸ் இருக்குல்லடா கண்ணு, அதுல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் தட் லேஸ் கம்பெனி இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் மணி. எல்லா சிப்ஸ் கம்பெனியோட அவனோட இன்கம் வந்து ஹையா இருக்குன்னா பிகாஸ் அவனோட வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. அதுக்கு பின்னாடி ஆஃப்டர் ஆல் 11th 12th சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப உனக்கு ஒரு பசில் தோணல, என்னமோ இருக்குடா அப்படின்னு. எஸ் மை டியர், எந்த ஒரு ப்ரொஃபைலுமே டபுள் ஆக்சிஸ்லயும் கர்வ் இருந்தா ஹைப்பர்போலிக் பாரபோலா, அதுக்கு பேரு. அந்த ஸ்ட்ரக்சரை நீ பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருந்தால் போதும், ஹியூஜ் ஸ்ட்ரென்த் ஆஃபர் பண்ணும். ஒரு பனைமரமோ தென்னமரமோ நெடு நெடுன்னு வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, அதிகமான புயல் அடிச்சதுன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் அதுதான் சாஞ்சிரும், பிகாஸ் அது ஒன் ஆக்சிஸில் மட்டும்தான் கருவு இருக்குது. பனைமரம் உருண்டையாக இருக்கு இல்லையா, அதே பனைமரம் கொஞ்சமாக டில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பனைமரத்தோட லாங் லாஸ்டிங் லைஃப் ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு பிடிக்கிற லாங்குவேஜில் சொல்லணும்னா தட் இஸ் கால் ஹைப்பர்போலிக் பாரபோலா. படிக்கும் போது இப்போ சப்ஜெக்டை லவ் பண்ணி படிச்சிருந்தீங்க மட்டும்தான் நீ கொண்டாடப்படக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ் இல்லையா, இல்லைன்னா ஹைப்பர்போலிக் பாரபோலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை மனப்பாடம் பண்ணி 5 marks வாங்கிட்டு அதுக்கு அந்த டிகிரி வாங்கிட்டு என்ன பண்ண போறான், அந்த சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்ண போற, ஒன்றும் பண்ண போறது கிடையாது இல்லையா. இன்னொன்று, படிப்பு ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸை வச்சு இல்லை ஸ்கூல் சப்ஜெக்டை வச்சு ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா கைத்தட்டுவியா, பயங்கரமா கைத்தட்டுவியா இல்லையா? சார் எப்படி இருக்கு, அது எப்படி வாங்கினாங்க சொல்லட்டுமா, சொல்லணும் அண்ணனுக்கு என்ன தருவ? உலகமே ஒலிம்பிக் அப்ப ஹை ஜம்ப் இருக்குல்ல சொல்லலாம், ஹை ஜம்ப் இருக்குல்ல, ஹை ஜம்ப் தாண்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து ஜம்ப் பண்ணி இப்படி காலை போட்டு தாண்டுவாங்க இல்லையா, காலை ரெண்டு பக்கம் போட்டு இப்படி, அதுக்கு பேரு சிசர் கட் ஜம்ப். என்னது, ஓகேவா, அவ்வளோ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
just they could achieve around some 1.4 meter and the range தான் achieve பண்ண முடியும். Because நம்மளோட as a human being நாம எவ்வளவு height இருக்குமோ அதுல நம்மளோட CG எங்க இருக்கும்? Center of gravity இருக்குல்ல நம்மளோட whole body. இல்லையா? The below the navel இல்லையா? நம்ம அங்க position பண்ணா நம்ம அசால்ட்டா இப்படி flight பண்ண முடியும் நம்மளால இல்லையா? அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளோட whole body ஓட மாஸும் இருக்கு. அப்போ அந்த CG வந்து you have to lift as much as possible. எவ்வளவு தூரம் உயர்த்துறியோ அவ்வளவு தூரம் தான் you can cross the bar. இல்லையடா செல்லம், அதுக்கு தான் உனக்கு கோல்டு மெடல் கொடுக்குது இந்த உலகம். அப்போ எவன் ஒருத்த ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ் ஒழுங்கா படிச்சிருக்கானோ அந்த படிச்ச பிசிக்ஸை ப்ராக்டிஸ் பண்றானோ அவன் கோல்டு மெடல் வாங்கிடலாம். சொல்லட்டுமா? இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்ல. சாதாரணமா உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள்கே உனக்கு படிப்பு இவ்வளவு பிடிக்குது இல்ல? இப்ப புரியுதா எப்படி படிக்கணும்னு? இது மாதிரி அடுத்த ஒரு மாசமும் ஆறு மாசமும் செஷன் போட்டு அண்ணா சொல்லட்டுமா? கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா? லவ் யூ மை டியர். ஓகே, ஃபாஸ்ட் ஃபெரி. ஓகே, அவன் பேர் என்ன? ஃபாஸ்ட்பெரி. அந்த ஜம்ப் கண்டுபிடிச்சவன் பேர். அவன் வந்து விஸ்டம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போல தெரியுது. அவன் வந்து உட்காந்து என்ன பண்ணா, இந்த சிஜியோட கர்விலினியர் ஒரு யூ ஷேப் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா அதோட சிஜி எங்க தெரியுமா டாக்கர் இருக்கும்? யூ ஷேப்ல இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னா அதோட சிஜி வந்து அந்த யூவோட எட்ஜ் இருக்குல்ல இப்படி கோடு போட்டுனா இந்த இடத்துல இருக்கு இல்லையடா? ஸோ அதே பாடியை வந்து ஓடி வந்து ரிவர்ஸ் ஃப்ளாப் அடிச்சு பாடியை வளைச்சோன்னா என்னவோ பாடியோட சிஜி கீழே போயிடும். ஸ்டிக் இருக்குன்னு வச்சுக்க கண்ணு, இப்படி ஸ்டிக், இந்த ஸ்டிக்குக்கு கீழே சிஜி இருக்கும், ஹோல் பாடி மேலே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட 60 கிலோவை 1.8 மீட்டருக்கு உன்னோட சிஜியை தூக்கணும்னா யூ ஹவ் ரிசீவ் லாட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும் இல்லையா? அவ்வளோ பம்ப் பண்ணும், அவ்வளோ நார்மல் ரியாக்ஷன் வரும், அவ்வளோ ஹைட் ஏகிடலாம் நீ. அதுதானே தியரி? அப்படி தானே உயர்ந்தான்ற? எஸ். அப்போ நமக்கு ஹியூமனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல, சிறுத்த 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும், நம்மளால 10 கிலோமீட்டர் வேகம் தான் ஓட முடியும் அப்படின்னு நம்ம ஹியூமன் லிமிடேஷன் இருக்குல்ல. பட் நீ பிசிக்ஸ் காதலனா இருந்தா, ஒரு பிசிக்ஸ் லவ் பண்றவனா இருந்தா, யுவர் பிசிக்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு கம் ஓவர் த இஷ்யூ. சொல்லட்டுமா? அப்படின்னு அவன் என்ன பிளான் பண்ணா, நம்ம சிசர் கட்டுக்கு வதிலா அவன் தான் அதை கண்டுபிடிச்சதுனால அந்த ஜம்புக்கு பேரே ஃபாஸ்பரி ஃபிளாப்னு வச்சாங்க. ஃபிளாப்னா என்னது? இப்படி மடியிறது இல்லையா கண்ணு, ரிவர்ஸ்ல மடியிறது. ரிவர்ஸ்ல மடிச்சா என்ன ஆகும்? ஹோல் பாடி வில் பி கன்வெர்டட் இன்டு யூ ஷேப். அப்போ 1.4 மீட்டருக்கு என்ன எனர்ஜி கொடுத்தியோ அது போதும். ஆனா உன்னோட சிஜி ஸ்டிக்குக்கு அடியில போயிடும், பாடி ஸ்டிக்குக்கு மேல போயிடும், 1.8 அண்ட் எபோவ் போயிடலாம். சோ கோல்டு மெடலை தூக்கி விஸ்டம் ஸ்கூல் பையனுக்கு கொடுத்துடலாம். இந்தியா சார்பா ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடலை தூக்கிட்டு வா. எவ்வளவு பேர் பா தம்பி, இந்த ரெண்டு கதையை கேட்டதுக்கு அப்புறமும் இன்னும் எனக்கு படிப்பு பிடிக்கலன்னு சொல்ற? படிப்பு பிடிக்கலடா செல்லம், படிப்ப நீ தப்பா அப்ரோச் பண்ணிருக்கிற. சரியா? என்ன பண்ணிட்டோம்? இப்ப சொல்லு, பிசிக்ஸ் டீச்சருக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் எவ்வளவு கை தட்டுவ? அவ்வளவுதான்டி மரியாதை வருதா? அவங்க மேல மரியாதை வருதா? லவ் வருதா? ஓகே, எவன் ஒருத்த வந்து பிசிக்ஸ் டீச்சரையும் மேக்ஸ் டீச்சரையும் ரோல் மாடலா எடுத்துக்கிறியோ, சரியா, அவன் தான் இந்தியாவே தோல்ல சுமக்க போறவன், இல்ல உலகத்தே தோல்ல சுமக்க போறவன். உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நம்ம நல்லா ஆஃப்டர் ஆல் ஸ்டூடெண்ட் சார், ஆஃப்டர் ஆல் ஸ்டூடெண்ட் சார், என்ன சார் பண்ணிட முடியும்? நோக்கண்ணு, நம்ம கும்பகோணத்தில் ஒரு கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷனில் நம்ம ராமானுஜம் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனில் சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹீ ஜஸ்ட் யூஸிங் ப்ராபபிலிட்டி தீரியை வச்சு அந்த போவனி இருக்குல்ல அந்த வெசலோட அளவை வச்சு தட் அமௌண்ட் ஆஃப் அதுக்குள்ளே எவ்வளோ சுண்டல் இருக்கும், ஒரு கரண்டி அள்ளும் போது அதில் எவ்வளோ வரும், அப்படி எவ்வளோ வந்தால் இன்னும் எவ்வளோக்கு பேருக்கு வரும்னு வித்தின் 3 மினிட்ஸில் கால்குலேட் பண்ணி 300 பேருக்கு வரும், 400 பேருக்கு வரும்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தாரு. அட் த ஏஜ் ஆஃப் 8th, 8th வயசு படிக்கும் போது, 8th வயசில் அந்த மேத்தமெட்டிக்ஸை போட்டு. ஆமாம், நம்ம தாத்தா ராமானுஜன் பிறக்கலன்னு வச்சுக்கண்ணே இந்த உலகம் 200 வருஷம் பின்னோக்கி போயிருக்கோம். சரியா? உன்னையும் அதை தான் சொல்லுவான். சரியா? இந்த விஸ்டம் கூல் பசங்களாம் இல்லாமல் இருந்திருந்தா உலகம் வரலாறு எவ்வளோ பின்னோக்கி போயிருக்கோம். எஸ் வி கேன் மை டியர். சோ படிப்பு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் ஆனது. சரியா? இப்ப சொல்ல, அப்ப நான் சொன்னப்ப நீ சரியா சிரிக்கல, தமிழ்னா என்ன? ஆடாடாடா, இதை என் தம்பி ஞாபகம் வச்சுக்கிட்டான்டா. சரி சொல்லி முடி. இங்கிலீஷ்னா சோபா? ஓகே. கணக்குனா? ஓகே, அட்லீஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சுல்ல அண்ணனுக்கு அதுவே சந்தோஷம்டா. ஓகேவா? எவ்வளோ பேர் என்னோட அப்ரோச் மாறும், இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ மார்க் வாங்கணும் தூக்கி குப்பையில் போடு. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு படிப்பு மேலே எந்த ஒரு ஈர்ப்புமே கிடையாது. சரியா? எந்த ஒரு ஈர்ப்புமே கிடையாது, எனக்கு படிப்பு சுத்தமாக பிடிக்காது. படிப்புன்னு அந்த பூ வர வாரத்தை வரத்துக்கு முன்னாடியே தூங்கிடுவேன்.
சரியா? புத்தகத்தெல்லாம் திறந்த அந்த இந்த பேஜ் டேபிள் இருக்கும்ல, அதை தாண்டதுக்கு முன்னாடியே தூங்கிடுவேன். புக்குக்குள்ளெல்லாம் 100 ரூபா வச்சா அப்படியே பத்திரமா இருக்கும், தவறி கூட அதெல்லாம் திறந்துட மாட்டேன். அப்படி அப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாதனா த மூமெண்ட் ஐ ஸ்டார்டட் இந்த அப்ரோச் எடுத்தேன் பாத்தியா, இந்த அப்ரோச் எடுத்ததுக்கு அப்புறம் என்னால் வித்தவுட் புக் என்னால் டிராவலே பண்ண முடியாது. நான் அப்போ ஸ்கூல் படித்த விஷயங்கள்லாம் இப்போ என்னால் ரீகால் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கண்ணே. படிப்போ இந்த இந்த நாலேஜாக நான் பார்க்குறேன் கண்ணே. படிக்கிறதுங்கிறது இனிமேல் படிக்காத, படிங்கிற வார்த்தை இனிமேல் யூஸே பண்ணாத. என்னது படிங்கிற வார்த்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாத. ஸ்டார்ட் லிவ் வித் இட் இல்லையா, லிவ் பண்ண, அதோட வாழ கற்றுக்கோ. அது இருந்தால் மட்டும்தான் ஜஸ்ட் யூ ஹாவ் டு மேனிபுலேட் இட். அதுக்குள்ளே உள்ளே போந்து யூட்டன் அடி கண்ணு ஓப்பனாக சொல்லுனா அந்த மைண்ட் செட்டு மட்டும்தான் இது உன்னால் முடியும் அப்படின்னு நினச்சின்னா அந்த சப்ஜெக்டோட கடினத்தன்மை குறைஞ்சிரும். அம்மாவா இல்லையா, அம்மாவா இல்லையா? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ எவ்வளோ பெரிய சாதனையாளர்னு சொல்லட்டுமா, 11 மாதம் கடுமையான உழைப்பு முயற்சி சிந்தனை அது பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்ததுனால மட்டும்தான் யூ ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் வாக். மனிதனோட இந்த அனாட்டமிக் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சர்னால நடக்க முடியாது தெரியுமா? யூ ஆர் நாட் பார்ன் டு வாக். ஹவு மெனி ஆஃப் யூ நோ தெரியுமா? நடக்க முடியாது, நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு நடக்கவே முடியாது. எங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து செஞ்சு ரெண்டு பக்கம் நிற்க போய் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் நிற்கும் அது? பிகாஸ் நேச்சுரலே அந்த மெக்கானிசம் கிடையாது. ரெண்டு கால் உள்ள ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை சிஜி வந்து சேம் ஆப்ஜெக்டுக்குள்ளேயே இருக்கிற சிஜி விழுந்தால் அந்த ஆப்ஜெக்டால் நிற்கவே முடியாது. ஆனால் செஞ்சிட்டோம்ல, செஞ்சிட்டோமா இல்லையா? உன்னோட 11 மாத உழைப்பிடாது, 11 மாதம் ரத்தம் கொடுத்து கீழே விழுந்து விழுந்து ஏந்திரிச்சு சிராய்ப்பு வந்து பல்ல உடைச்சி அது பண்ணி கடைசியில் சும்மா ஜம்முன்னு நின்றுட்ட இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்கே கை தட்டலாமா? அப்போ நீ சாதனையாவது தானே? ஏண்டா நேச்சரால முடியாத ஒன்று முடியும்னு செஞ்ச நீ சாதனையால இல்லைன்னா வேற எவன்டா சாதனையால, வேற யாரா சாதனையால? அப்போ முடியாத ஒன்று முடியும்னு நீ பிறந்தவனே செஞ்சு காட்டிட்ட. இப்போ சொல்லு உனக்காக கை தட்டிக்க மாட்டியா? இந்த ஸோ அவ்வளோ நேச்சரால முடியாத ஒன்றை முடிச்சிக்க முடியும்னா நீ தான் அடுத்த அப்துல் கலாம், நீ தான் அடுத்த ஐன்ஸ்டீன் இல்லையா? அவங்க தான் நேச்சரால முடியாதது, மற்ற மனுஷனால முடியாதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ யூ ஆர் த பார்ன் சயின்டிஸ்ட். பிறக்கும் போதே நீ சயின்டிஸ்ட், பிறக்கும் போதே அறிவாளி. அப்புறம் ஏன்டா அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ தயக்கம்? அம்மாவே இல்லை சொல்லலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் அப்ரோச், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரே மாதிரி அப்ரோச் வேணாம். படிக்கும் போது கஷ்டமாக இருக்கா? எஸ் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இல்லாமல் நல்லாவா இருக்கும். ஒன்றே ஒன்று கண்ணு, ஒன்றே ஒன்று, நான் பிறந்துக்கும் போதே நல்லா படிக்கிறேன், செம்மையாக படிக்கிறேன், செம்ம மார்க் வருது. அப்படியே வெளியே வந்தோன்னே பட வெளியே வரையா இல்லை வேலை கிடச்சிருது, வெளியே வந்தோடனே வேலை கிடச்சிருது. உடனே வெளியே வேலை கிடச்சோடனே அதுக்கப்புறம் யூஸ் போகிறேன், யூஸ் பண்ணோடனே ஒரு பெரிய பில்கேட்ஸோட பொண்ணு கட்டி வச்சிடறாங்க, உடனே உலகி முடிஞ்சு போச்சு. அவனை புக்கு எழுத சொல்லு, ஒரு நாய் வாங்கி படிக்காது அவன் புக்கை, ஏன்னா ஒரு வெண்ணையும் அதில் இல்லை, படிக்கிறதுக்கு ஒரு த்ரில்லான விஷயமும் இல்லை. அம்மா இல்லையா? நமக்கே இப்போ தெய்வ மகள் அந்நியார் காணணும்னு அப்படியே அழுதியா இல்லையா, கண்ணீர் விட்டு வடிச்சியா இல்லையா? திடீர்னு அந்நியார் வந்துட்டாங்கன்னு கொஞ்சமாவது அப்பா இனிமேல் சாப்பிடலாம். எஸ் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் மசாலா வேணும். எதையுமே காமெடியாக சொல்லணும், எதையுமே சிரிச்சுக்கிட்டே பேச தான் விரும்புகிறான் சரியா? யூஸ்வலான விஷயங்கள் எதுவுமே இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது. படி பிடிக்காது, ஹோம்ஒர்க் பிடிக்காது, டெஸ்ட் பிடிக்காது. அப்போ என்ன தான் பண்ணலாம்? இது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் பிடிக்கும், விளையாட பிடிக்கும், கேம் பிடிக்கும் இல்லையா, குறும்பு பண்ண பிடிக்கும் இல்லையா? குறும்பு எப்படி பண்ணலாம்? குறும்பு நாமளும் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? அதே பாரபோலிக் கர்வை வச்சு என்ன பண்ணலாம்? என்னது பாரபோலிக் கர்வை வச்சு என்ன பண்ணலாம் இல்லையா கண்ணு? இந்த சிஜி வச்சு ஹைட் ஜம்ப்ல எப்படி வந்து ஆல்டர்னேட்டிங் பண்ணலாம்? இதெல்லாம் முடிவெடுத்த வரதில்லை செல்லாம். படிப்பை வந்து அப்ரோச் மாத்தினேன்னா இதெல்லாம் உனக்கு புரியும், அது ரெடியா இருக்கு. எது உன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க, நீ தான் இன்னும் ரெடியா இல்லை. ஹவு மெனி ஆஃப் யூ கோயிங் டு பி ரெடி பை டுடே? எவ்வளவு பேர் ரெடியா இருக்க போற? ஆமா, இனிமே உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் யாரு? சரஸ்வதி தேவி தான் இல்லையா? ஓகேவா? யார் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பத்தியா? சாமியவே கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா உனக்கு சிரிப்பு வருது இல்ல? இதே எங்க பேச்சா சாமி சாமி சாமின்னு போட்டுக்கும். இதுதான் நீ, இதுதான் மாடர்ன் ஜென்ரேஷன். டீச்சர்ஸ் இதான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இவன் எதிர்பார்க்கறது இதுதான் மேடம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மோடு, நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் இருந்தா நாம ரொம்ப ரசிப்போம் இல்லையா கண்ணு? அம்மாவா இல்லையா? வீடு நமக்கு ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கேன், நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவோம். அம்மா அப்பா அவங்க எல்லாம் சுத்தம் சுத்த சுதகாரன்னு பழக்கி வச்சிருப்பாங்க. நாம ஸ்கூல் விட்டு போனோடனே அந்த மேல் கோட் இருக்குல்ல அதை கழட்டி ஆங்கரில் போடுவோம், பேண்ட்டை கழட்டி ஃபேனில் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம் சார், அதை தான் சார் பண்ணுறோம். இதுதான் நாம. பட் நத்திங் ராங் இன் இட். இது மாற்றம், இதை தவிர்க்கலாம் முடியாது. எவ்ரி
எவ்ரி மொமெண்ட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் தான் கண்ணு. சேஞ்சுக்காக மட்டும்தான் இந்த உலகமே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதை நாம் எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது? ஹவ் ஆர் யூ கோயிங் டு எஜுகேட் அவர் செல்ஃப்? சரியா, இந்த மாதிரி படிப்பை எப்படி பிடிக்கிறது கண்ணு? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நல்லா நீ வேணால் திங்க் பண்ணி பாரு. நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு செய்யாறில் இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போ. சரியா, நீ போயிட்டு லெஃப்ட் ரைட் நீ ஆர்டர் பண்ண, உங்கள் அப்பா எது தெரியுமா ஆர்டர் பண்ணியிருப்பாரு? அந்த மெனுலையே விலை கம்மியாக இருக்கிறத ஆர்டர் பண்ணியிருப்பார். செக் பண்ணிப்பார். அப்படியாப்பட்ட மகத்தான தியாகி தான் நம்ம அப்பா. இவ்வளோ நாள் நீ அவரை மதிக்கல, என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் இனிமேட்டு உன்னோட அப்ரோச் அவர் மேலே ஒரு கருணையோடு கூடிய, அவரோட கனவு உன்னோட கனவு. என் மகன் என்ன ஆகணும்னு சொல்கிறது கண்ணு, இந்த உலகத்திலே நம்ம மாதிரி அப்பா அம்மா கிடைக்க இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்கல கண்ணு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நம்ம அப்பா நம்ம பிறந்தப்ப ஆஸ்பத்திரி வாசலில் நின்னார். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கணுங்கிறதுக்காக விஸ்டம் ஸ்கூல் வாசலில் நின்னார். அதுக்கப்புறமும் சரியா நமக்கு நல்ல பொண்ணு தேடுறதுக்காண்டி போய் மேட்ரிமோனி ஆஃபீஸில் நிற்பார். பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் மாமனார் வீட்டு வாசலில் வந்து நிற்பார். அதுக்கப்புறமும் சரியா நீ பெரிய ஆள் ஆகி ஓம் பையனை சேர்த்துறதுக்கு நிற்பார். வாழ்க்கை பூரா உனக்காக வாசலில் மட்டுமே நிற்கிற தியாகிய நீ எவ்வளோ மரியாதை செய்ய போகிற? எஸ் எஸ், இன்னொரு தெய்வம் இருக்கு. ஓகேவா, இந்த உலகத்திலே அண்ணாதான் இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாதவன் இருக்கலாம், ஃப்ரெண்ட் இல்லாதவன் இருக்கலாம், ஆனால் டீச்சர்ஸ் இல்லாத இருக்கவே முடியாது கண்ணு. இந்த உலகத்திலே கடவுளால் கடவுள் செய்த தவறை சரி செய்யக்கூடிய ஒரே தகுதியும் திறமையும் ஆசிரியர்கிட்ட தான் இருக்கு. கடவுள் படைப்பில் கூட தப்பு இருக்கும் இல்லையா? கடவுள் படைச்சு நம்மளை பூமிக்கு அனுப்பும் போது தெர் பி சம் மிஸ்டேக்ஸ். அதை பக்குவமாக கரெக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனையும் சாதனையாளராக்கி அவனையும் லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற மிகப்பெரிய உலகின் சிற்பி தான் யார்? ஆசிரியர் இல்லையா? வி டூ ஹாவ் இல்லையா? இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, அவங்க அவங்க லைஃப்பில் பலதரப்பட்ட அனுபவங்களை கலெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க, லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட நாம் ஒரு ஒரு மரியாதையான ஒரு உறவை வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு இந்த உலகத்திலே காஸ்ட்லியானது எக்ஸ்பீரியன்ஸ். நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னா 40 வயசு இல்லை, சாவர வரைக்கும் கூட எதுவுமே தெரிஞ்சு முதலாச்சலாம். இந்த உலகத்திலே ஈஸியான பேக்கேஜ் அவங்க ஒரு பேக்கேஜ். எப்படி தெரியுமா? மொபைலில் போய் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி தான் அவங்க லைஃப்பில் கற்றுக்கிட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அழகாக மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உங்களோட தமிழ் டீச்சரோ இல்லை இங்கிலீஷ் டீச்சரோ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உனக்கு 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே. இப்போ நீ வெளியில் போய் கம்பு சுற்றினேன்னு வச்சுக்கோ, முன்னாடி ஒருத்தனிக்கே முடியாது. ஓகேவா, இத்தகைய மகத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்கள். சரியா உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு டைலாக் சொல்லிட்டான், நீங்கள்லாம் காட்டாறு தான், எஸ் யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த வேர்ல்ட், உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்காக அவங்க ஆசிரியருங்கிறவங்க யார் தெரியுமா செல்லக்குட்டி? தி ஆர் அவங்க கரைகள், அணை கிடையாது. உன்னை அணை போட்டு அவங்க தடுக்கல, கரைகளாக தான் இருக்காங்க. காட்டாருக்கு கரை இருந்தால் மட்டும்தான் அதோட டெஸ்டினேஷன் கோல் அடைய முடியும். இல்லைன்னா காட்டாறு ஒரு குட்டை தண்ணி தான். காட்டாருக்கு கரைகள் இருக்க 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 தான் அதோட வேகம் வெலாசிட்டி அதிகமாகி சீக்கிரமாக போய் கடலை அடையும் இல்லையா? இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் குட்டை தண்ணி ஆகி கொசுமிச்சிடும். இப்போ சொல்ல, நம்மளோட ஆசிரியர்கள் எவ்வளோ கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அவங்க எவ்வளோ கைத்தட்டல்கள் அவங்க நாம கொடுக்கணும் இல்லையா? வி ஆர் எஸ். இனிமே நம்ம ஆசிரியரை செலிப்ரேட் பண்ணலாமா? நீ ஆசிரியரை கொண்டாட ஒரு ஒரு நாளும் கண்ணு உன்னோட லைஃப்பில் வந்து நீ அடுத்த ஆல்டிடியூடுக்கு போய்கிட்டே இருப்ப இல்லையா? இன்னைக்கு காலையில் அவங்க எழுந்திரிச்சுனா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு வந்து சொல்லி கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும். ஆனால் நாம் எப்படி பண்ணிடுவோம், கணக்கு டீச்சரா அவங்க அப்படின்னா முடிஞ்சுது இல்லையா? மச்சி கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்லை, அவ்வளோதான், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்களோட அவங்க நமக்காக கொடுக்க இருந்த வரத்தை தட்டி விட்டுறக்கூடாது. ஓகே, எவ்வளோ பேர் இனி கிளாஸில் இனி நம்ம டீச்சர்ஸை ரொம்ப ஒபீடியண்ட்டாகவும் ரொம்ப ராயலாகவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம இனிமேல் அவங்கள டீச்சர்ஸ் கூடல, தே ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோ பேர் இனிமேல் அவங்களோட ஃப்ரெண்ட்லியா? உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீ அவங்களோட ஷேர் பண்ணு சரியா இல்லையா? அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. நான் டீச்சர்ஸை எதிராக பார்க்கும் போது ஆடு மேய்க்க கூட லாக்கி இல்லாதவன். எப்போ டீச்சரை என் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சுனோ அதுக்கப்புறம் இந்தியாவின் அடுத்து அப்துல் கலாம்ட்டாங்க. ஓகேவா, டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த மேஜிக் எனக்குள்ளே கிரியேட் பண்ண முடியும். நமக்குள்ள நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ, எல்லா வீரனுக்கும் மகத்தான கோல்டு மெடல் வாங்கினவன், ஒலிம்பிக்கில் வாங்கினவன், ஏன் வேர்ல்ட் கப் வாங்கினேன், விராட் கோலிக்கு கூட ஒரு கோச்சுன்னு இருந்தார்ல, அவங்க தான் டீச்சர்லாம் நம்ம ஆசிரியர். லைஃப்பில் நீ கொண்டாட யாரை வேணால் தவறிடு, பாவம்லாம் வரவே வர பெத்த அப்பாவை கூட சோறு படம் விட்டுரு,
ஒன்றும் பெருசாலாம் பாவம் வந்துடாது. ஆசிரியர் ஆசிரியரை மதிக்கலன்னு வச்சுக்கேன், சாமி சத்தியமாக வழங்க மாட்டோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த செவிரே உடையணும். ஓகே, எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணுங்கிற ஆசை இருக்குது, பட் இதுக்கும் இந்த மாதிரி எளிமையான ஃபார்முலா இருந்தால் அண்ணன் கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டு போங்கண்ணே. எவ்வளோ பேர்? இல்லைனா அடுத்தது போயிடலாம். எல்லோரும் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா இந்த செஷனே இங்கிலீஷில் மாற்றிடுவேன் இப்போ. ஓகே, ஓ ஃபைன், ஓகே, ஒன்லி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, லெட்ஸ் லெட்ஸ் கன்வெர்ட் இன் டு இங்கிலீஷ். ஓகே மாரியா ஸ்டூடெண்ட்ஸ், நோ மோர் காமெடிஸ், லெட்ஸ் பிகின் வித் இங்கிலீஷ். அண்ணே நீ மட்டும் இங்கிலீஷில் பேசினா கண்களை திறந்து வைத்துக்கொண்டே தூங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இரு எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு. அப்படியா அப்படியா அப்படியாடா? ஓகே அண்ணா, அந்த தப்பு செய்ய மாட்டேன். சரியா, நமக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரியுதுங்கிறது முக்கியமே கிடையாது, எவ்வளோக்கு எவ்வளோ நீ ரசித்த, எவ்வளோக்கு எவ்வளோக்குள்ள உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுதுங்கிறது தான் இன்றைக்கோட செஷனோட நோக்கம் இல்லையா? பட் இருந்தாலும் நாளைய தலைவன் இல்லையா நீ, நாளைய தலைவன், உனக்கு ஒரு சில எசென்சியல் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கடா சொல்லலாம். அது வந்து கம்யூனிகேஷன் இல்லையா, அப்புறம் லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் ஆர்ட் ஆஃப் மைண்ட் ரீடிங். இந்த மூணு ஸ்கில் இருந்துட்டால் வாழ்க்கையில் நீ அடுத்த தலைவனாக வரத தடுக்கவே முடியாது. அதை பற்றி பார்த்துடலாமா, இல்லை லஞ்ச் டைம் ஆகிடுச்சு முடிச்சிடலாமா, முடிச்சிடலாமா? போர் அடிக்கிறேன் நான், எவ்வளோ போர் அடிக்கிறேன்? ஜீரோவா? ஜீரோ மார்க் வாங்கிட்டேனா? அப்படியா? ஓகே பார்த்துடலாமா. சரி என்ன எவ்வளோ டைம் இருக்குது? 12 o'clock. ஹவு மெனி மோர் டைம்? 30 minutes, 35 minutes. குட். ஓகே கண்ணா, ஃபஸ்ட்டு சார் அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் கிராக் பண்ணி விட்டிங்கண்ணா. Oh, okay, please come. Just a moment. ஒரு சின்ன டீ கமர்ஷியல் பிரேக். ஆஃப்டர் த பிரேக் வி வில் வாட்ச் த தெய்வ மகள். ஓகே, ஓ கிரேட், ஓ தேங்க்யூ. நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு கல்வி தந்தை வந்திருக்காரு. ஓகேவா? இன்னைக்கு நாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த காரணம் அவரும் ஒரு வகையில் வளர்ந்த இந்தியாவை பார்க்கறதுக்காக கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம ஐயா மாதிரி. ஓகேவா? Let's give us some small space. அதுக்கப்புறம் அண்ணா வந்துடுறேன். ஸ்டே டியூன். மறந்துட்டீங்களா? பத்தியா டிவியே உனக்கு பிடிக்கல, அப்படின்னா எவ்வளோ பெரிய அச்சீவர மாறிட்டே நீ. ஸ்டே டியூன் வித் அஸ். அன்டில் தட், பாய் பாய். விஜய் டிவி, சன்லேண்ட், பிசு பிசு. குட், லவ் யூ. ஐயா சேர்மன் அவர்கள் சால்வி அளிக்குமாறு தனவேந்தன் ஐயா அவர்களுக்கு அன்போடு அழைக்கின்றேன். இந்த விஸ்டம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய, இந்த பள்ளியினுடைய சேர்மன் ஒரு நல்ல பண்பாளர், அனைத்துக்கு மேல் வயது வித்தியாசம் பார்க்காமல் பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை. சார் டிஜிஎம் சார் அவர்களே, இந்த பள்ளியுடைய பிரின்சிபால், மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ சார் நல்ல ஒரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, ஊக்குவித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் நல்லா இப்போ தெய்வ மகன் சொன்னார், தெய்வ மகன் சீரியல்னு சொன்னார், நல்ல தெய்வ மகன் சீரியல் போக சொல்ல, அதில் குமார் சண்டை கண்ட போட்டு ஒரு நல்ல ஆக்ரோஷமாக இருக்க சொல்ல, இப்போ அந்த ஆக்ரோஷம் நடந்துக்குது. இப்போ குமாரை போய் அந்த தால்தாரம் ஒரு மீட்கிற சீசன் சீன் வச்சுங்களேன், அப்போ கூட டக்குன்னு விளம்பரம் போடுறான். அப்போ அந்த தாய்மார்கள்லாம் தலையில் அடிச்சுவாங்க, இந்த விளம்பரம் போடுற கழுத என்னையான்னு ஒரு திட்டுவாங்க. நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி, இப்போ என்னை திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன சரி திட்டலன்னு தெரியுது. இப்போது நீங்கள் தெரியும் அந்த
சீரியலுக்குரிய விளம்பரம் தான் அந்த சீரியலையே நடத்துது, அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி தான் இப்போ சார் வந்து திடீர்னு பேச சொல்லிட்டார். அவர் பேச சொல்லும்போது சொன்னார், இங்கே நான் ஏன் இப்போ ஸ்கூலில் போய் இந்த சினிமா கதைலாம் சொல்கிறது தப்புன்னு நான் நினச்சேன். அவர் சாரே சொன்னார், தேவமகன் சொன்னார், சீரியல் சொன்னார், அப்புறம் அந்த புதுசாக பாகுபலின்னு ஒரு படத்தை சொன்னார். என்னை கூப்பிட்டு அண்ணன் சொன்னார், ஸ்கூலுடைய சேர்மேன் சொன்னார், ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்த் பொண்ணு பார்க்க போகிறார், செந்தில் கூட்டின்னு போவார். அப்போ அந்த செந்தில் கீழே விழுந்துருவார், அவர் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்காது. உடனே ரஜினிகாந்த் போட்டிருக்கிற ட்ரெஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்துட்டு போ சொல்லுவார், எதிர்க்க ஒருத்தன் வருவான், அவங்க வந்தவன் யாருனே கேட்கல, நில்லு நில்லு இவர் தான் மாப்பிள்ளை, இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எண்ணிதுன்னார் ரஜினிகாந்த். நான் சும்மா இருந்தவன் என்ன கூப்பிட்டு, இவர் தான் சேர்மேன், ஆனால் போட்டுக்க சொன்ன, ஆனால் அந்த சேர்மன் போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லையா, அது அவர் கொடுத்தது. இதான் இதான் எழுதி இருக்கேன். இவரால் தான் நான் சேர்மனாக அவங்க நின்று பேசியிருக்கேன். நான் ஒரு அரசியல்வாதி, நான் வந்து நான் ஒரு நண்பராக பார்க்கவில்லை, ஒரு வழக்கறிஞராக ஒரு கிளைண்டாக தான் அவர் வீட்டுக்கு போனேன் நான். இப்போ அதாவது ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து அவர் கூட கொண்டு அரசியல்வாதி நிற்கிட்டார், கிளைண்டி நிற்கிட்டார், என்னை ஒரு ஸ்கூல் சேர்மன்ற முறையில் கூப்பிட்டு விட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களை சந்திச்சதில். நான் ஒரு குட்டையிலே ஓட்டிக்கிட்டு இருந்தேன், வந்தவாசி தெல்லாறு, வந்தவாசி தெல்லாருன்னு அதை தாண்டி செய்யார். நான் அரசியல் மீட்டிங்கில் பேசுறது கண்டு மாணவர்கள் சமுதாயத்தில் பேசலை. உங்களை சந்தித்ததிலே மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த விதத்திலே இங்கே சார் சொன்னார், எப்படி இதெல்லாம் ஊக்க வைக்கணும், ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கணும். பொதுவாகவே சொல்லுவாங்க ஆசிரியரை பற்றி பெருமையாக சொன்னார், ஒரு மாணவர்கள் என்பது ஒரு குழந்தைகள் என்பது ஒரு களிமண் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த களிமண் நன்றாக பதப்படுத்தப்பட்ட ஒரு களிமண், அதை உருவாக்குகின்ற சிந்தனையாளன் எப்படி உணர்கின்றானோ, இப்போ என்னுடைய சிந்தையிலே என் ஆசிரியராக இருக்கின்றனால் எந்த சிந்தனையிலே இந்த மாணவர்களை கொடுக்கின்ற களிமண்ணை அறிவாளியாகவும் ஆக்க முடியும், ஒரு பொம்மையாகவும் ஆக்க முடியும், ஒரு பூனையாகவும் ஆக்க முடியும், இல்லை ஒரு கடவுளாக அவதாரங்களில் ஒரு கடவுளாக கூட ஆக்க முடியும். அந்த சக்தி ஆடத்தில் இருக்கின்றால் உன்னை போன்ற மாணவர்களை கொடுத்த களிமண்ணை ஆக்கக்கூடிய சக்தி ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஆசிரியர்களை இந்த நேரத்திலே பாராட்டினால்தான் உங்களை போன்ற மாணவர் சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்க முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்க சொல்ல சாஸ் பேசலாம் கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தேன், ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் இந்த ஆசிரியர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, மற்ற கை தட்டினதை விட ஓங்கி ஓங்கி தட்டினீங்க, அது ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த ஆசிரியரை பாராட்டி தட்டுறீங்கன்னு எடுத்துக்கலாம், இந்த ஆசிரியரை தட்ட கொஞ்சம் தட்ட முடியலையே, இப்படி ஒரு அழுத்தி தட்டி ஒரு பழுத்திக்கலான்னு சொல்லு, நான் தெரியல. அதெல்லாம் எங்கள் வந்தவாசி பகுதியில் நடக்கும். இந்த ஆசிரியர்களை பார்த்தா ரொம்ப அன்பாங்க, மூஞ்செல்லாம் பார்த்தேன், சந்தோஷமாக இருக்க முகத்தெல்லாம் பார்த்தேன், அப்படி நினைக்கல, அவளை வாழ்த்தி தட்டுகிறீர்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். இன்றைக்கின்ற சமுதாயம் மாணவர்கள் சமுதாயம் படிப்பை பற்றி சொன்னார்கள், ஆசிரியர் இருக்கின்றார்கள் சொல்லி தருவார்கள், உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, சார் இருக்கார் மோட்டிவேட் பண்ணிருக்காரு, உங்கள் அருமையான சேர்மன் இருக்கார், அவர் சகலகலா வல்லவன், உங்கள் சேர்மன் தெரியும், எல்லா பண்புகள் கொண்ட ஒரு சகலகலா வல்லவன், அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவர் இப்போ பார்த்தா அவர் கமலஹாசன் மாதிரி, அவரு முதியோர் வேஷம் போடுவார், ஒரு இளைஞர் வேஷம் போடுவார், ஒரு அறிவாளியம் வேஷம் போடு, அது மாதிரி பன்முகம் கொண்ட உங்களுக்கு சேர்மன், அது வேறு விஷயம், அவர் தெரிந்தவர் முன்னிலே எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறதா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் ஒரு ஒரு சலவார்த்தைன்னா, ஒரு மாணவனை ஒழுக்கம்தான் உயர்த்துமே கண்டி படிப்பு உயர்த்தாது, என் அறிவு கேட்டது எனக்கு தெரியும். இந்த சமுதாயம் சீர்வழியில் சென்று கொண்டிருக்கிறது நான் பார்க்குறோம். இன்னைக்கு மொபைல் ஃபோன், விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மொபைல் ஃபோனுகிற கெடுகிற சூழ்நிலை மொபைல் ஃபோன், 60-40% விழுக்காடு நன்மை இருக்கிறது என்றால் ஒரு 10%-60% தீமை இருக்கிறது. எல்லா மோட்டிவேஷன்லையும் தீமை 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 தீமை. பசங்க வந்து கான்ஃபிடண்டாக இப்போ சொன்னார், ஒரு கருத்தை சொல்ல சொல்ல அவன் கருத்தை அந்த மைண்டில் எடுத்துக்கிற திங்கிங் உங்கள் ஒவ்வொருத்துக்கும் மாறும். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துட்டு வந்தான், ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துட்டு வர சொல்ல அவன் என்ன படிக்கிற, தம்பி நான் 10th படிக்கிறேன், நீனா தம்பி 10th படிக்கிறேன், சரி ரெண்டு பேருமே 10th படிக்கிற 10th நிலை படிக்கிற பசங்க. அப்போ அந்த பெரியவர் கேட்டார், இந்த ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துட்டு வரீங்களே, இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்னு கேட்டார். ஒருத்தன் சொன்னால், ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லலை, எனவே இந்த நாடகத்தை பார்த்து நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கணுன்னு சொன்னான் அவர் பையன். அதே 10th படிக்கிற பையன் 100 பையனை கேட்டார், இந்த பெரியவர் நீ என்ன கற்றுக்கின, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து ஹரிச்சந்திரன் தான் கஷ்டப்பட சொல்ல
தான் பொண்டாடி தாலி அடமான வச்சு காசு வாங்குறான்னு கத்துக்கணும்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கத்துக்கிறான் பாரு, அந்த மனநிலை பின்னோக்கி செல்கின்றது. எனவே நீங்கள் இப்ப பாக்குற ஸ்டூடெண்ட் பாக்குறோம், வாத்தியா சொன்ன எவ்வளவு ஒரு பேர் இவர் என்ன சொல்றாரு சார், உங்களை ஒரே நிலை படிப்பு படிப்பு என்ற கான்செப்ட் மாத்தணும், இப்படி பல கருத்துக்களை சொல்லி பேசிக் நீங்க படிக்கின்ற கருத்து தான் அவர் சொன்னார். பேச சொல்ல நீங்க படிக்க வேணாம் படிக்க வேணும் படிக்க வேணும், பேசிக் நான் சொல்றமே கண்டி நீ படி படின்னு தான் அது பேசிக் அர்த்தம். அதுதான் சொன்னார் ராஜாரு சொன்னார், அவர் ஸ்கூல்ல பசங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார். இல் வந்தா பெண்பால், இன் வந்தா ஆண்பால் சொன்னார் வாத்தியார். அப்ப இல்லைன்னா என்ன வாஜர் உதாரணம் சொல்றார், பொன்னம்மாள் முனியம்மாள் கண்ணம்மாள், அப்படி இன்னு வரத்துலாம் பெண்பாள் அப்படி சொன்னார். ஒன்னு இன்னும் வரத்துக்கு உதாரணம் சொன்னார், கண்ணப்பன் முனியப்பன் கிருஷ்ணன், அப்படி இன்னும் வரத்துல ஆண்பால் அந்த ஆசிரியர் சொன்னார். ஒரு மாணவன் இருந்து கேட்கறான், சார் சிம்மரான் எந்த பால் சார் கேட்டான். இந்த அளவுல நம்ம பசங்களுடைய நம்ம எப்படிதான் ஆசிரியர் திருத்தினாலும் பசங்களுடைய மோட்டிவேஷன் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். படிப்பு என்பது வாழ்வாதார வக்கியம், ஒரு மனுஷனுக்கு படிப்பு. நாங்கள்லாம் கூட பேசிக்கிறோன்னா படிப்பு படிப்புன்னு படிப்பறிவில் பேசல, ஏன் படிப்பு அறிவு கேட்டீங்கன்னா எழுந்து போயிடுவீங்க எல்லாம், ஒரு நாளைக்கு சேர்மன் பதவியை மாற்றிட்டு வரேன். ஏன்னா நான் படிப்பறிவால் பேசிக்கொள்ள பட்டறிவில் ஒரு மனிதனுக்கு முக்கியம், அந்த பட்டறிவைத்தான் இங்கே சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றார் என்பதை பார்வைக்கிட்ட கொண்டிருக்கின்றோம். எனவே இப்போ கூட சொன்னார் ஒரு பில்க் ஒரு பில்கர்ஸை பற்றி சொன்னார். பில்கர்ஸ் யார், இந்த எதையுமே சூழ்நிலை எடுத்துக்கொண்டு வளரக்கூடிய மாணவர்கள் திறமையானவர்கள். இன்று அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவிலே கணினி மையத்தை இயக்குகிறவர்கள் யார் என்று சொன்னால் இந்தியர்கள் தான். அதிகமாக அமெரிக்காவில் வேலை செய்கிற பெருமை இந்தியாவுக்கு உண்டு. ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு கணக்கு செய்த ஒரு அங்கே இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு ஒரு கணினி என்று இருக்கிறது என்றால் இங்கே 40-50 பசங்களுக்கு ஒரு கணினி தான் இந்தியாவில் இருக்கின்றது கண்டறியப்பட்ட போது. ஆனால் இயக்குகின்ற திறமை எங்கே இருக்கின்ற இந்தியர்களுக்கு தான் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி திறமை நம்ம இருக்கிறது ஒரு தான் சொன்னார். ஒரு அப்பா சொன்னார், இன்னைக்கு அப்பா கூட திறமை இல்லையா, அப்பா அம்மா எல்லாம் நம்ம கூட எல்லாருக்கும் திறமை இருக்குது வெளிப்படுத்த முடியல. இன்னைக்கு சொன்னார் அப்பா சொன்னார், பையன் படிக்கலை, ஏன் நீ படிக்கவே இல்லை, படித்தான் வேலை கிடைக்கல, அவன் டபுள் டிகிரி வாங்கிட்டு வீட்டில் சும்மா இருந்தான், சரி வேலை கிடைக்கலடா அவனுக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னார். அப்பா அவன் பையன் சொன்னான், எனக்கு கல்யாணம் வேணாம் 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 வேணான்னு சொன்னான். உடனே அப்பா அவன் அவனை ஊக்கி வைக்கிறதுக்கு சொன்னார், டேய் உனக்கு பில் கேர்ஸ் பொண்ணு கொடுக்குறாரா கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னா, பில் கேர்ஸ் எனக்கு பொண்ணு கொடுக்குறாரா சரி பண்ணிக்கிறம்மான்ட்டான். உடனே போனார் அப்பா போனார், இன்னும் பை பில் கேர்ஸ் போன நம்ம கட்டணமே சொல்லிட்டு நேராக போனார் ரிசர்வ் பேங்க் கவர்னர்கிட்ட போனார். பண்ணடிக்கிறாங்க இல்லையா, அந்த கவர்னர்கிட்ட போனார், சார் எங்கள் பையனுக்கு வேலை கொடுக்கணும். அந்த கவர்னர் கேட்டார், வேலையா, எப்படி அவன் பையனுக்கு என்ன படிச்சிருக்கான், போதிய படிப்பு படிச்சிருக்கான், படிப்பை சொன்னார். அப்படி